வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்சேஸ் பண்ணாச்சு எல்லாத்தையும் உள்ள அடக்கி அமுக்கி வச்சிருக்கேன் நிறைய வாங்கிட்டேன் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நாடு ஆளுநர்னாலே அவர் சர்ச்சை நாயகரா தான் இப்ப அவருடைய பேச்சுலாம் இருக்கு இன்னும் 10 வருஷம் இல்லை இன்னும் 25 வருஷம் ஆனாலும் திமுக ஆட்சி வராத நிலைமை தான் நீ எப்பொழுது தேர்தல் வந்தாலும் ஏற்படும் என்பது தான் உண்மை திமுக அரசின் செயல் திறமையின்மையை தான் காமிக்குது எல்லோருக்கும் நல்லா தெரியும் 21க்கு முன்னாடி இருந்த பழனிசாமியுடைய அந்த ஆட்சி ஒரு கம்பெனி நிர்வாகம் மாதிரி நடந்து மக்கள் அவங்க நடந்த தவறுகளால் எவ்வளவு கோபப்பட்டு திமுக திருந்திருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தப்பே 5 லட்சம் கோடி கடன் இருந்தது அவருக்கும் தெரியும் அவரும் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப அவரும் சாதாரணமாக மக்களை ஏமாற்றாமலேயே இது போன்ற பொய் என்ன முடியாத வாக்குறுதிகளை சொல்லாமையே அவங்க வெற்றி பெற்றிருக்க முடியும் இதனால் அவங்க சுவாபம் எப்பொழுதும் ஏமாற்றியே மக்களை ஏமாற்றியே பழக்கப்பட்டவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிட்டு இன்னைக்கு தடுமாறுறது நல்லா தெரியும் கொரோனா நேரத்தில் யாரும் கூட்டம் போடக்கூடாது கூட்டமாக இருக்கக்கூடாது மக்கள் வந்து தனிமையில் இருக்குன்னு சொன்னப்பே கருப்பு டிஷர்ட் பேண்டெல்லாம் போட்டுட்டு கையில் அட்டையை பிடிச்சிட்டு செவிலியர்களுக்காக ஒரு போராடினது இப்படி அது மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் இதே டிபிஐ வளாகத்தில் 2018-19 கரெக்டாக 19 அவங்க போராட்டம் நடத்துகிறப்ப நான் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிறாரு அவங்களே இன்னைக்கு ஏதோ ஒரு அதிகாரிகள் வந்துச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லி அதையும் கிடப்பில் போட்டாங்க அவர்களும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த கொரோனா நேரத்தில் கூட பிறந்தவங்க கூட பயந்து கிட்ட வர முடியாமல் வர முடியாத சூழ்நிலை இருந்த நேரத்தில் இந்த டாக்டர்ஸு செவிலியர்கள் தான் அன்னைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எப்படி உயிரையெல்லாம் துச்சமே மதித்து அவர்கள் பணியாற்றுறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுக்கா அவர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் இல்லை அவங்களுக்கு அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு கூட இவங்க மனசு இல்லாமல் இருக்கிறதும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் போதும் தன்னை சார்ந்தவர்கள் தன் குடும்பத்தினர் நல்லா இருந்தால் போதும்னு இந்த ஆட்சி போயிட்டுருக்கு இதே நிலைமை நீடித்தால் இனி வருங்காலத்தில் இன்னும் 10 வருஷம் இல்லை இன்னும் 25 வருஷம் ஆனாலும் திமுக ஆட்சி வராத நிலைமை தான் நீ எப்பொழுது தேர்தல் வந்தாலும் ஏற்படும் என்பது தான் உண்மை திமுக இன்னும் தங்களை திருத்திக் கொண்டு அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளையாவது உண்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எனது கோரிக்கை தமிழ்நாடு ஆளுநர்னாலே அவர் சர்ச்சை நாயகராக தான் இப்போ அவருடைய பேச்சுலாம் இருக்கு தமிழ்நாடுங்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் சுட்டினார்னா அது சங்க இலக்கியங்கள்லேயே சிறப்பதிகாரத்திலே தமிழ்நாடுங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு அது தமிழ்நாடு தமிழகம்னு நம்ம வந்து சாதாரணமாக சொல்கிறோம் அது தமிழ்நாடு பேரை கூட அவர் இப்படியெல்லாம் பேசுறது உண்மையே அவர் பதவிக்கு அழகாக இருக்காங்கிறது தெரியல அதான் சொன்னேன் கவர்னருங்கிறது ஒரு 5 வருஷம் இருந்துட்டு போகக்கூடியவர் ஒரு ஆஃபீஸர் மாதிரி இங்கே வந்துட்டு ஏற்கனவே அவர் இருந்தார் கவர்னர் புரோஹித் இப்போ அவரை பற்றி பேசுகிறோம் அதனால் இவரை பெருசு படுத்தாமல் அப்படியே விட்டுருக்கேன்னா அவரவே இந்த மாதிரி இப்போ பேசி பார்த்து அதை நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டிங்கனால இவர் பேசுறதே நிறுத்திடுவார் இதை போய் நம்ம என்ன பண்ணுறது அவருடைய இதை மாதிரி செயல்பாடுகள் உண்மையாகவே வருத்தம் அழைக்கிறதா தான் இருக்குது என்ன சொல்லுங்க நான் எனக்கு தெரியல அது நேற்று நைட்டில் நடந்து போயிட்டீங்க என்ன தொலைக்காட்சியில் வந்துச்சா நான் இங்கே கவனிக்காமல் விட்டுருக்கேன் சொல்லுங்கள்
உருவாக்கணும்னு ஒரு தலைவர்கள் எல்லாம் இவரை யாரோ சில தனிநபர்கள் எல்லாம் சேர்ந்துலாம் உருவாக்க முடியாது. அவர்கள்லாம் காலம், தொண்டர்கள், மக்கள் தான் ஒருவரை தலைவராக உருவாக்க முடியும். யாரோ சில தனிநபர்லாம் அதை மாதிரிலாம் உருவாக்கிட முடியாது. அவங்க நினைத்த மாதிரி அவங்கள கைப்பாவையாக செயல்படுத்தலாம் நினச்சாங்க. அந்த அம்மாங்கிறவங்க ஒரு சுதந்திரமான பெண்மணி, அதில் அவங்க இவங்க நினைத்த மாதிரி இல்லாததுனால இவங்கெல்லாம் வெளியேறி அதேபோல் 91 ஜெயித்தது வந்து எப்படியெல்லாம் அவர் சரண்டர் ஆனார்னு தெரியும். இன்றைக்கு அவர் எம்ஜிஆர், அதாவது அதிமுக தொண்டரையும் தாண்டி அவர் எம்ஜிஆர் மன்ற தொண்டராக வந்தவர். எம்ஜிஆர் யாரை தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த கட்சியில் பதவிக்காக போயிருக்கிறவர். வயசில் மூத்தவர் தான் எப்படிலாம் அம்மாவை போய் ராஜசின்னு பேசுகிறத அவரே உணர் தவறுங்கிறத உணர்கிற காலம் நிச்சயம் வரும். அவருடைய தகுதி தான் நம்ம பார்த்துருக்கோமே. கேகே சார் வந்து மற்றவர்களை, அவங்க நிர்வாகிகளை, அவர் எப்படிலாம் நடத்தினார், அவர் மற்றவங்களை பேசுகிறது, அவருடைய ஒரு சுவாபமே எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லோரையும் எப்படி எடுத்தறிஞ்சு பேசுவாருன்னா, அது மாதிரி இன்றைக்கு திமுக ஆட்சி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு அவர் பேசலாம். அது ரொம்ப நாகரிகமான செயல். திராவிடம் மாடல் ஆட்சியில் இதெல்லாம் ஒரு அங்கம்னு நினைக்கிறேன். அது அவங்க முதலமைச்சர், அதுதான் முதலமைச்சர் சொன்னார்ல, தூங்கி எந்திரிக்கவே எனக்கு பயமாக இருக்குது, அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிறாங்க, திமுக காரங்க என்ன செய்கிறாங்கன்னு, அதில் இதுவும் சேரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நேற்று இரவு உள்ளாத முதலமைச்சர் தூங்காம தான் கடந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். விடுங்க, இதெல்லாம் எதோ பெருசு உளறிட்டு போகுது, அதெல்லாம் விடுங்க பெருசு எடுத்துக்காது. இவ்வளவு நாகரிகம், இவ்வளவு கல்வி தொழில்நுட்பெல்லாம் வளர்ந்துருக்க காலத்தில் எல்லாம் மனிதனே இப்படி திண்டாமை எல்லாம் வந்து உண்மையாக காட்டுப்பராண்டித்தனம். இது யார் செய்திருந்தாலும் அது கடுமையாக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அரசாங்கம் உண்மையாக அந்த மாதிரி கேவலமான தவறுகளை செய்தவர்களை யாராக இருந்தாலும் காவல்துறை அவர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லை, இன்றைக்கி ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்களை அழைச்சிருக்கோம். இன்னும் அங்கே எங்களுடைய கட்சியை பலப்படுத்துறது, பூத் கமிட்டி அமைப்பது சம்பந்தமாக எப்படி அன்னைக்கு தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்ட கூட்டம் இருக்குது, அதோடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கி இந்த ரெண்டு மாவட்ட கூட்டம் இருக்குது. அவரு எந்த கருத்துல சொன்னாரோ தெரியல, அவருடைய கருத்தை பத்தி எனக்கு தெரியல. ஆனா பொதுவா திமுக வந்து வாக்கு வங்கி அரசியலையே வளைவு கொண்டு எப்படி வேணாலும் அவர்கள் பேசுவார்கள், எப்படி வேணாலும் செயல்படுவார்கள். இதுதான் அவங்க கடந்த கால வரலாறு. சிறுபான்மையின் காவலர்கள்பாங்க, ஆனால் அவங்க சிறுபான்மையர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதில்லை. மதச்சார்பற்ற தன்மைம்பாங்க, ஆனால் ஒரு மதத்திற்கு எதிராக அவர்களை அவமதிக்கிற விதமாக பேசுவாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்காக எந்த வித தில்லு முள்ளு தயிடு துப்பெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி வாக்கு வங்கி அரசியலை மனதில் கொண்டு இது போன்ற விஷயங்களை இந்த அரசாங்கம், ஆட்சியாளர்கள், முதல்வர் அனுமதித்தா திராவிட மாடல்னால் காட்டு முராட்டித்தனமான ஒரு ஆட்சின்னு வந்துடும். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு இதில் உரிய வாக்கு வங்கி அரசியலெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் 5 ஆண்டுகள் உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அதனால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது மீண்டும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லுது, அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் எப்படி அந்த தேர்தலை பார்த்து பார்ப்போம்.